அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி ஸ்கூல் பசங்களாகட்டும் இல்லை காலேஜ் பசங்களாகட்டும் இல்லை வேலைக்கு போய்கிட்டு இருக்க பசங்களாகட்டும் எல்லாத்துக்குமே என்ன அப்படின்னா தாடி வளர்ந்தால் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குமே இல்லை தாடி இருக்கிற தாடி இன்னும் கொஞ்சம் அடர்த்தியாக வளர்ந்தால் இருக்குமே அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க ஸோ அதுக்கான சொல்யூஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ உனக்கு எப்படிடா இதெல்லாம் தெரியும் அப்படின்னா நான் என்னோடய பர்சனல் லைஃப்பில் இதை ஃபாலோ பண்ணி ரிசல்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன் ஸோ நீ இதை கம்பல்சரி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் வித்தோ வித்தின் ஒரு த்ரீ மந்த்லேயே உங்களுக்கு நல்ல நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அதுக்கு நான் கேரண்டி ஓகேவா சரி வாங்க விதவுட் வேஸ்டிங் டைம் வீடியோக்குள்ள போகலாம் ஒன் பாயிண்ட் உங்களோட ஃபேஸை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளாரிட்டியை கிளியராக வச்சுக்கணுங்க அது எப்படி பாசிபிள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க நார்மலா இப்ப நிறைய பசங்க என்ன பண்றாங்கன்னா சோப் எடுக்கிறாங்க சும்மா கரகரன்னு மூஞ்ச போட்டு அப்படியே தேய்ச்சிடுறாங்க ஸோ அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது நல்ல ஒரு ஃபேஸ் வாஷ் பிராண்டட் ஃபேஸ் வாஷை நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃபேஸ் வாஷை நீங்கள் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஸ்கின் டைப் ஃபேஸ் ஸ்கின் டைப்பை பொறுத்து தான் நீ உங்களோட ஃபேஸ் வாஷை நீங்கள் சூஸ் பண்ணணும் அது எப்படி உங்களோட ஸ்கின் டைப்பை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா கூகுளில் நிறைய மெத்தட் அப்படிங்கிறது இருக்குது அதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹவு டு ஐடென்டிஃபை த ஸ்கின் டைப் ஃபேஸ் ஸ்கின் டைப்னு போட்டிங்க அப்படின்னா மூணே டைப் தாங்க இருக்குது ஒன்று வந்து ட்ரை ஸ்கின் இன்னொன்று ஆயில் ஸ்கின் இன்னொன்று காம்பினேஷன் ஸ்கின் இந்த மூணு டைப் தான் இருக்குது ஸோ இந்த மூணு டைப்பில் ஏதாவது ஒரு டைப் தான் இருக்கும் இந்த மூணு டைப்புக்கும் தனித்தனியான ஃபேஸ் வாஷ் வந்து மார்க்கெட்டில் கிடைக்கிறது நீங்கள் எதுனாலும் நீங்கள் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபேஸு ஸ்கின் டைப் பார்த்தீங்கன்னா மூணே டைப் தான் இருக்குது ஒன்று வந்து ட்ரை ஸ்கின் இன்னொன்று பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஸ்கின் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆயில் ஸ்கின் இந்த ட்ரை ஸ்கின் ஆயில் ஸ்கின் கலந்து இருக்கிறது தான் காம்பினேஷன் ஸ்கின் அப்படிங்கிறது ஓகே இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் எந்த மாதிரி ஃபேஸ் வாஷை நீங்கள் சூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நிறைய அவைலபிள் இருக்குது ட்ரை ஸ்கின்க்கு சில ஃபேஸ் வாஷ் இருக்குது காம்பினேஷன் ஸ்கின் ஸ்கின்னுக்கு சில ஃபேஸ் வாஷ் இருக்குது இல்லை ஆயில் ஸ்கின்னுக்கு சில ஃபேஸ் வாஷ் இருக்குது இல்லை உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியலை என் ஃபேஸ் என்ன ஃபேஸ் ஸ்கின் டைப்பை வந்து என்ன டைப்புன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் காம்பினேஷன் ஸ்கில் ஸ்கின்னுக்கு என்ன ஃபேஸ் வாஷ் அவைலபிளாக இருக்கோ நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் சரி நீங்கள் இப்போ ஃபேஸ் வாஷை நீங்கள் சூஸ் பண்ணிட்டேங்க இது எப்படி வச்சு முகத்தை நீங்கள் ஃபேஸ் வாஷ் அதாவது ஃபேஸை நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படின்னா மார்னிங் ஒரு டைம் படுக்க போகிறதுக்கு நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் உங்களோட ஃபேஸை நீங்கள் கிளியர் பண்ணணும் அது எப்படி கிளியர் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஃபேஸ் வாஷை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் வெட் பண்ணிவிட்டு அதாவது தண்ணியை வச்சு நல்லா நினச்சிட்டு ஃபேஸை நினச்சிட்டு உங்களோட நெற்றிலேருந்து கழுத்து பகுதி வரைக்கும் சர்க்குலர் மோஷனில் உங்களோட ஃபேஸை வந்து கிளியர் பண்ணணும் ஸோ சர்க்குலர் மோஷனில் எதுக்கு கிளியர் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா சின்ன சின்ன டர்ட்டி எல்லாம் ஏன்னா சர்க்குலர் மோஷனில் ஈஸியாக வந்துடும் ப்ளஸ் அந்த பிளட் சர்க்குலேஷன் அப்படிங்கிறதும் நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி மார்னிங் ஒரு டைம் ஈவினிங் ஒரு டைம் அதாவது படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் பண்ணிடுங்க உங்களோட ஃபேஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தேவைலாமல் உங்களோட கையை 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 நெத்தியில் வைக்கிறதோ மூக்கு மேலே வைக்கிறதோ வாய் மேலே வைக்கிறதோ கண்ணத்து மேலே வைக்கிறதோ இந்த மாதிரி எதுவுமே நீங்கள் பண்ணக்கூடாது உங்களோட ஃபேஸை உங்களோட உங்களோட ஹேண்டால் உங்கள் ஃபேஸை வந்து டச் பண்ணவே கூடாது இது ஒரு ரூல் மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண பாருங்கள் ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருக்கும் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண பாருங்கள் எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா உங்களோட கையில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நிறைய கண்டாம் நிறைய டர்ட்டி பார்ட்டிகல்ஸ் இருக்கும் அது போயிட்டு நீங்கள் ஃபேஸை தோடும்போது ஃபேஸில் வந்து போர்ஸ் அதாவது சின்ன சின்ன துளைகள் அப்படி நுண்துளைகள் அப்படிங்கிறது இருக்கும் அதை போய் பிளாக் பண்ணிக்கும் ஸோ பிளாக் பண்ணிவிட்டு அப்படின்னா அந்த இடத்துல பிம்பிள்ஸ் வரது அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் ஃபேஸை வந்து ஹேண்டால் அதாவது வாஷ் பண்ணாத ஹேண்டால் எக்காரணம் கொண்டும் நீங்கள் டச் பண்ணிடாதங்க சரிங்களா ஸோ இதை ப்ராப்பராக நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஓகேங்க உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும் நல்ல ஒரு கிளாரிட்டியாக இருக்கும் ரொம்ப சுத்தமாக இருக்கும் ஸோ இதுதான் உங்களோட தாடியை வந்து ஊக்கிவிக்க வளர்கிறதுக்கு ஊக்குவிக்கிறதுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா சரி ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பாலியேட் உயர் ஸ்கின் பர் வீக் அதாவது பர் வீக்குக்கு ஒரு டைம் வந்து எக்ஸ்ஃபாலியேஷன் அப்படிங்கிறது பண்ணணும் எக்ஸ்ஃபாலியேஷன் அப்படின்னா என்ன உங்களோட ஃபேஸில் நிறைய டெத்து ஸ்கின் அப்படிங்கிறது இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இது வரைக்கும் எக்ஸ்பாலேஷன் பண்ணலை அப்படின்னா என்ன நடந்துருக்கும் அப்படின்னா நீங்கள் ச வெளியே போயிருக்கலாம் அதாவது சன் நல்ல வந்து சூரியன் சூரியன் நல்ல உச்சத்தில் இருக்கும்போது நீங்கள் அந்த சன் சன் இது உங்களோட ஃபேஸில் பட்டிருக்கலாம் அந்த ஹார்ட் ஹார்ட் லெவல் வந்து உங்களோட ஃபேஸில் பட்டிருக்கலாம் அது வந்து சன்பேர்ன்னு சொல்லுவாங்கங்க அது வந்து சன்பேர்ன் நடக்கும்போது என்ன ஆகுனா உங்களோட ஃபேஸில் வந்து மேலே இருக்க ஸ்கின் வந்து அப்படியே பிளாக் ஆகி ஒரு மாதிரி ஒரு மாதிரி அந்த போர்ஸ்லாம் பிளாக் ஆகிட்டு பிளாக் கலராக ஆயிரும் ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்வால்யூஷன் ஸ்க்ரப்புன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்க்ரப் அவைலபிளாக இருக்குது அந்த ஸ்க்ரப் வச்சு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஃபேஸில் நீங்கள் சர்க்குலர் மோஷனில் அதை கிளியர் பண்ணணும் சர்க்குலர் மோஷனில் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா இது வந்து வாரத்துக்கு ஒரு டைம் தாங்க பண்ணணும் இதை நீ எப்படி பண்ணணும்னு டீட்டெயிலாக சொல்லிடுறேன் அதாவது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களோட ஸ்கின்னோட போர்ஸை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு காட்டன் கிளியர் காட்டன் கிளாத்தை எடுத்துகிட்டு கொஞ்சம் நினச்சிட்டு உங்களோட ஃபேஸில் அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே பரப்பி வச்சுருங்க ஒரு ஒன் டூ டூ த்ரீ மினிட்ஸ் மாத்திரம் அப்படியே ஊற வைங்க உங்களோட போர்ஸ் ஆனது ஓப்பன் ஆகிடும் இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா உங்கள் நல்ல உங்களோட ஃபேஸ் வந்து ஈரப்பதமாக இருக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்பாலேஷன் ஸ்க்ரப் எடுத்துகிட்டு அதே சர்க்குலர் மோஷனில் நீங்கள் ஃபேஸ் வாஷ் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி எக்ஸ்பாலேஷன் ஸ்க்ரப்பை யூஸ் பண்ணிவிட்டு நைட்டு இது பெட்டர் வந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியே பண்ணுங்கள் ஒரு நாள் ஃபேஸ் வாஷை கட் பண்ணிவிட்டு இதை பண்ணுங்கள் வாரத்துக்கு ஒரு டைம் மற்றும் ஆரம்பத்தில் பண்ணால் போதும் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் மறுநாள் காலையில் எழுந்து பார்க்கும் போதே உங்களோட ஃபேஸில் நல்ல ஒரு க்ளூவிங் அப்படிங்கிறது நல்லா இருக்கும் சரிங்களா ஸோ இது வாரத்துக்கு ஒரு டைம் பண்ணுங்கள் இந்த ஃபேஸ் வாஷை கொண்டு முகத்தை க்ளியர் பண்ணுறது இந்த எக்ஸ்பாலேஷன் ஸ்க்ரப் கொண்டு முகத்தை வந்து பண்ணுறது இதெல்லாம் எதுக்கு வழிவகுக்கும் அப்படின்னா உங்களோட போர்ஸ் நல்ல ஓப்பன் பண்ணும் ப்ள ப்ளட் சர்க்குலேஷன் அதிகப்படுத்தும் ஆக்சிஜன் லெவல் அதிகப்படுத்தும் ஸோ உங்களுக்கு இந்த முடி வளர்க்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே ஊக்குவித்து கொடுக்கும் சரிங்களா அது இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான மினரல்ஸ் விட்டமின்ஸ் வந்து முடியை தூ வளர்கிறதுக்கு தூண்டு விற்கிறதுக்காக தேவையான மினரல்ஸ் விட்டமின்ஸை நீங்கள் எடுத்துக்கணும் எந்த மாதிரி எடுக்கணும் நிறைய பேர் நிறைய ஷெட்யூல் போட்டு யூஸ் பண்ணாங்க அதெல்லாம் எதுவும் வேணாம் மூணு பாதாம் பருப்பை மட்டும் நீங்கள் எடுத்து நைட்டு ஊற போட்டுட்டு காலையில் வெறு வயத்தில் சாப்பிட்டுட்டு வெறு வைத்தல் சாப்பிட்டுங்க அது போக அது கூட என்ன சேர்த்துக்கோங்க பால் சேர்க்க முடிஞ்சா காலையில பால் சாப்பிட்டுக்கோங்க இல்லை அப்படின்னா பேரிச்சம்பளம் சாப்பிட்டுக்கோங்க இதெல்லாம் என்னன்னா உங்களை டெஸ்ட்ராக்சன் லெவலை வந்து அதிகப்படுத்தும் ஸோ வந்து தாடி வளர்க்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு இது வந்து தேர்ட் ஸ்டெப்பு ஃபோர்த்து ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெரி 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 இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு எதோ ஒரு ஆயில் அதாவது பியர்ட் க்ரௌத் ஆயில் வந்து யூஸ் பண்ணலாம் நிறைய மார்க்கெட்டில் கிடைக்கிது பியர்ட் ஆயில் பட் அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணவே வேணாம் நேச்சுரல் ஆயிலை யூஸ் பண்ணுங்கள் நேச்சுரல் ஆயில்லாம் எந்த மாதிரி அதாவது நான் சொல்லக்கூடிய இதை அப்படியே ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ப்ரிப்பர் பண்ணிவிட்டு நைட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நைட்டு மட்டும் யூஸ் பண்ணால் போதும் இந்த ஆயிலை நீங்கள் தயவு செஞ்சு யூஸ் பண்ணிவிட்டு சன் சன்லைட்டில் போய் போயிடாதங்க ஃபேஸ் வந்து ரொம்ப பிளாக் அடிச்சிரும் ஸோ எந்த மாதிரி நீங்கள் வந்து இதை ரிப்போ பண்ணனும் பாத்தீங்கன்னா சம அளவு தேங்காய் எண்ணெய் அப்புறம் பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய் இது ரெண்டையும் செம அளவு எடுத்துக்கோங்க விட்டமின் இ கேப்சூல் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு எடுத்துக்கோங்க நீங்கள் நார்மலாக மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு விட்டமின் இ கேப்சூல் கொடுங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு கேப்சூல் கொடுப்பாங்க க்ரீன் கலரில் கொடுப்பாங்க அதை நீங்கள் கட் பண்ணிட்டு அதுக்குள்ளே உள்ள ஆயிலை வந்து ஒரு ஃபைவ் ஃபைவ் டேப்லெட்டில் இருக்க ஆயிலை வந்து கேப்சூலில் இருக்க ஆயில் வந்து எடுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க இது எல்லாம் அந்த மூணையும் அதாவது தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் விட்டமின் இ கேப்சூல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா கலக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மிக்சர் வந்து கிடச்சிரும் இந்த மிக்ஸர் கூட இன்னும் நிறைய நீங்க பியர் குரோத் ஆயில் பியர் க்ரத் க்ரோத் ஆயிலையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்க முடியும் பட் அது அட்வைசபிள் கிடையாது நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணுறாங்க நேச்சுரல் ஆயில் கூட அந்த பியர் க்ரௌத் ஆயிலையும் மிக்ஸ் பண்ணி பண்ணுறாங்க அந்த மாதிரி நீங்கள் பண்ண வேணாம் நேச்சுரலாகவே யூஸ் பண்ணுங்கள் அந்த ஆயிலை மட்டும் எடுத்துகிட்டு அதையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சர்க்குலர் மோஷனில் நீங்கள் மூவ் பண்ணி உங்களை எங்கெல்லாம் தாடி வளரணுமோ அங்கெல்லாம் நீங்கள் சர்க்குலர் மோஷனில் மூவ் பண்ணி மசாஜ் பண்ணி விட்டுருங்க ஆல்ரெடி உங்களுக்கு அங்கே நைட்டாக தாடி இருக்குது அப்படின்னா இது தாடியோட க்ரௌத் அப்படிங்கிறது அதிகப்படுத்தி கொடுக்கும் ஸோ இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து சர்க்குலர் மோஷனில் அந்த இருக்கிற தாடியை நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க இல்லை தாடியே இல்லாட்டாலும் அந்த இடத்துல நீங்கள் மசாஜ் பண்ணி விடுங்க முக்கியமான பாயிண்ட்டு நீங்கள் மசாஜ் பண்ணி விட்டுட்டு சீப் எடுத்து நல்லா கோம் பண்ணி விடுங்க நல்லா வாரி விடுங்க தான் ஒரே க்ரௌத்தில் ஒரே சீராக வந்து வளர ஆரம்பிக்கும் சரிங்களா ஸோ ஆல்ரெடி அவங்க அப்பாவுக்கு வந்து அப்பாவுக்கு அவங்க தாத்தாக்கு யாருக்காவது வந்து தாடி இருக்குது அப்படின்னா கம்பல்சரி அவங்களுக்கு வந்து இதில் ரிசல்ட் கிடைச்சிரும் இல்லை அப்பாக்கு தாடி இல்லை ஜீனோட அளவு அதாவது அந்த அந்த தாடி வளர்க்கான ஜீனோட அளவு கம்மியா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் ரிசல்ட் கிடைக்க கம்பல்சரி லேட் ஆகதாங்க செய்யும் ஸோ அது வரைக்கும் வித்தவுட் வேஸ்டிங் டைம் இதை நீங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க கம்பல்சரி உங்களுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைச்சிரும் ஸோ ஃபர்தராக வந்து நீங்கள் என்ன டவுட் இருந்தாலும் இந்த க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கூடுமான வரைக்கும் உங்களோட டவுட்டுக்கு நான் வந்து பதில் சொல்கிறேன் மேற்கொண்டு அடுத்த வீடியோ எதை மாதிரி இது ரிகார்டிங்காக போடலாம்னு சொல்லிவிட்டு நீங்கள் எனக்கு சொல்லலாம் நான் அதுக்கு அதுக்கு தகுந்தாப்பில் நானும் ப்ரிப்பேர் பண்ணுறேன் என்னோடய நிறை குறைகளை இந்த வீடியோவில் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் நான் அதுக்கு தகுந்தபடி கரெக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் சேனலை க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் எல்லாத்தையும் சொல்லிடுங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச்